அடுத்தபடியாக நம்ம எந்த ராசியை பார்க்கணும் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இதனால் என்ன பலன்கள்னு பார்க்கும்பொழுது அந்த இரவு நேரங்களில் வந்து பயணங்கள் மேற்கொள்வது கொஞ்சம் தவிர்ப்பது மிக நல்லது. காரணம் அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய்ன்றது வண்டி வாகன சம்மந்தப்பட்ட விஷயம், அது ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கிறதுனால ஸோ சிறு சிறு விபத்துகளோ ஒரு சின்ன அடியோ அல்லது காயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்குங்க. உங்களோட தனாதிபதியாகிய குரு பகவான் யார் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதனுடன் இருக்காரு பஞ்சம ஸ்தானத்தில். ஸோ அதனால் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்படி நடப்பார். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு காரியங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறதுனால என்ன விஷயம் ஆகும்னா ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை குறிக்கிறதுனால அந்த ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் வீட்டிருக்கும் பொழுது பெண்கள் கிட்ட மட்டும், அதாவது ஆண்களாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்க, ஆண்களாக இருந்தால் பெண்கள் எடுத்தலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் எடுத்தலும் கொஞ்சம் கவனமுடன் பேசுவதோ மிக நல்லது. ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்ப்பாளர்களிடம் மிகவும் எச்சரிக்கை தேவைன்றதா முக்கியமான விஷயங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில்ஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் ரொம்ப நல்லா இருக்கனால அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எந்த இடம் கேட்டிங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து சனி பகவான் வீற்றிருக்கிறார், அர்த்தாஷ்டம சனி. அப்படிங்கும்போது உங்களுக்கு தாயுடைய ஹெல்த் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி வண்டி வாகனம் சொன்ன விஷயம் இல்லையா, நீங்கள் வெளியே செல்லும் பொழுது பயணிக்கும் பொழுது உங்களுடைய சொந்த வண்டியாக இருக்குமா அதனுடைய ஆசி புக்கு அந்த புக்கெலாம் இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் இதெல்லாமே இருக்கான ஆவணங்களெல்லாம் சரி பார்த்து செல்வது நல்லது. இல்லைனா தேவையற்ற இந்த ஃபைன் கட்டுற வேலைலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ரெகுலராக கரெக்டாக பண்ணுங்கள், ஏன்னா மறந்துட்டேன் அப்படின்றது கூடாது இல்லையா. ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்ப்பது மிக நல்லது. உங்களுக்கு வந்து பார்க்குறச்ச லாபாதிபதியாகிய புதன் வந்து எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரும் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அதனால் என்ன விஷயங்கள் நடக்கும்னா குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெருத்த லாபமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பெரிய பணம் லாக் ஆகியிருக்குன்னா கூட அது திரும்ப வர்றதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய விருச்சிகராசிக்காரங்களுடைய தந்தை அவங்கள்ட்ட சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் நீங்கள் பேசி விட்டீங்கன்னா, அதாவது கொஞ்சம் மௌனமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்படாமல் நல்ல சுமூகமாக உங்கள் நட்புறவு நீடிக்குங்க. ஸோ தந்தையார் சொல்படி நீங்கள் நடப்பது நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையும் உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி அழகானதாக நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணமாகாத காளையர்களுக்கும் கன்னியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல அனுகூலம் இருக்கும். வரங்கள் வந்து வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொழில் வந்து நீங்கள் இப்போ ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. இந்த மாதத்தில் வேண்டாங்க, ஏதோ புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது மொத்தத்தில் இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. நீங்கள் எந்த சாமி கும்பிடணும்னு பார்த்தீங்கன்னா முருகர் பகவானை வழிபடுங்க. பைரவரை வந்து கால பைரவர் போயிட்டு மிளகு உப்பு போட்டுவாங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் வந்து மல்லிகைப்பூ சாத்திட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண் எது என்று பார்க்கும்பொழுது 3 மற்றும் 9. அரிசம் தரக்கூடிய நிறம் எது என்று பார்க்கும்பொழுது மஞ்சள் மற்றும் சிவப்பு.